வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினிகாந்த் வந்து பீஸ்ட்டு பற்றியும், பீஸ்ட்டு படம் வந்து தோத்ததுக்கு காரணம் டைரக்டரு தோக்கலை, ஸ்கிரிப்டு தான் தோற்று போச்சு, சப்ஜெக்ட் தோற்று போச்சு, அதே மாதிரி கேஸ்டிங் தப்புங்கிற மாதிரி பேசினார். ஒரு டைரக்டர் எப்போதுமே தோக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது எப்படின்னா, பீஸ்ட்டுங்கிற ஒரு ஃப்ளாப்பு படத்தை கொடுத்த டைரக்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரியாக ஒரு முட்டு அவர் கொடுத்தாரு. இந்த படத்தை இது பண்ணுறதுக்காக அதை டீக்ரேட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறமே வந்து நிறையா கமல்ஹாசன் சம்மந்தமான வீடியோஸ் நிறையா ஷேர் ஆகுது. குறிப்பாக வந்து ரெட் ஜெயண்ட்டுடைய 15 இயர்ஸில் வந்து கமல் சார் பேசினது, அதாவது என்னுடைய வெற்றியை கொண்டாடுற நீங்கள் அடுத்தவர்களுடைய தோல்வியை கொண்டாடாதீர்கள். அப்போ அடுத்து ஒருத்தருக்கு புட்டுக்குச்சாமே அப்படின்னு 4 படம் புட்டுக்குச்சுன்னா அடுத்து கியூவில் நிற்கிறவன் நான். ஸோ அது வந்து ப்ரொடக்ஷனுக்கும் பிரச்சனை, ரசிகனுக்கும் ஆர்வம் குறைஞ்சி போயிடும். வேற்றுமொழி படங்கள் போட்டிக்கு வரும், போட்டிக்கும் வந்திருக்கு, ஜெயிச்சும் இருக்குது. நமக்குள்ள ஒத்துமை இல்லைன்னா இப்படி தான் நடக்கும். நம்ம ஒத்துமையாக இருக்கணும், எல்லார் படமுமே நம்ம படமாக நினைக்கணும், அப்போ தான் இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்கணும் சொல்லி ரொம்ப அருமையாக பேசினார் அவர். அந்த பெருந்தன்மையாக பேசினது. அதுக்கப்புறம் ஆனந்த விகடன் விருது வழங்கும் விழா, இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் விருது வாங்குற விழா, அப்போ அவர் பேசினது, அதாவது இது வந்து நான் எல்லார் சார்பாக சேர்த்து வாங்கிக்கிறேன், யாரெல்லாம் நாமினீஸோ எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்துருக்கீங்க, இதோடு சேர்ந்து மாதவன், அதே மாதிரி கருணாசு, இன்னும் நிறைய நடிகர்கள், தனுஷ், கார்த்தி, விக்ரம், இந்த நடிகர்களுடைய பேர்லாம் இருக்கு. ஸோ அவர்கள் சார்பாக அவர்களோட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த விருதுன்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக பேசினார். அதான் உலகநாயகனுடைய பெருந்தன்மை. ரஜினி வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டு, அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் ரஜினி என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு படம் வரதுக்கு முன்னாடி அதாவது அரசியல் பேசுவார், நான் வரப்போகிறேன், சரியான நேரத்தில் வருவேன், இல்லை ஏதாவது ஒரு பிட்டு போடுவார், அது சம்மந்தமாக பேசி பரபரப்பாக்கி எல்லா 2 நாள் அந்த மீடியாவில் பேச வைப்பார். இப்போ என்னென்னா, கரு காகம் பருந்து அப்படின்னு ஏதோ ஒரு கதையை சொல்லி இதை மீடியாக்கள் வந்து ரஜினி யார் காகம்னு சொல்லுவார்னு அவரே சொல்கிறாரு, அவரே சொல்லிட்டு அதை வந்து செய்ய வைக்கிறாரு. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. இப்போ வந்து என்னென்னா, ரஜினி ரசிகர்கள் இப்போ விஜய் ரசிகர்களை மட்டமாக பேசுகிறது, அதாவது சூப்பர் ஸ்டாருங்கிறது ஏதோ டைட்டில் மாதிரி, பட்டம் மாதிரி இது பண்ணுறது. சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ், யாரெல்லாம் டயர் ஒன் ஆக்டர்ஸோ எல்லாருமே சூப்பர் ஸ்டார் தான். அது சல்மான்கான், அமீர்கான், நம்ம ஷாருக் கான், 3 பேருமே சூப்பர் ஸ்டார் தான். அஜித், விஜய், மோகன்லால், மம்முட்டி, பிருத்திவிராஜ், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ஸ் தான். சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு ஆள் கிடையாது. இதைத்தான் எஸ்ஆர் பிரபு தன்னுடைய ட்வீட்டில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். நேற்று நம்ம அதை ஷேர் பண்ணியிருந்தோம், ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். ஒரு படத்தோட வெற்றிங்கிறது அந்த படம் ரிலீஸ் ஆகிற தேதி, அதோட வரக்கூடிய போட்டி, அந்த படத்தில் உள்ள காம்பினேஷன். இப்போ சங்கர் கமல்ஹாசன் காம்பினேஷன்னா அது வேற, சங்கர் அச்சு வினோத் காம்பினேஷன்னா அது வேற, அதே சங்கர் லோகேஷ் கனகராஜ், லோகேஷ் கனகராஜ் கமல்ஹாசன்னா அதோட இதுவே வேற, கமல் மணிரத்னம்னா அது வேற, அது மாறுபடும். இதே வந்து மௌலி வந்து கமலை வச்சு எடுத்தாருன்னா அந்த படம் அந்த அளவு இருக்காது, அது வந்து ஒரு காமெடி படமா, அதுக்குண்டான ஒரு வேல்யூ தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் முடிவு பண்றது. இப்போ அண்ணாத்த படம் காம்படிஷனே இல்லாமல் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு, இருந்தாலும் ஃப்ளாப் ஆச்சு. சிவகார்த்திகேயனோட டான் படத்தை விட அண்ணாத்த படம் கலெக்ஷன் கம்மி. கடந்த 20 ஆண்டுகளில் ரஜினி ரீமேக் பண்ணாமல் 2 படம் தான் ஹிட்டு கொடுத்துருக்காரு. 2 படமுமே சங்கர் எடுத்தது. தொடர்ந்து அவருடைய படங்கள் 15 வருஷமாக பெரிய வசூல் ஆகலை. ஸோ சந்திரமுகியா அதுக்கு முன்னாடியான அந்த மாதிரி இருக்கு நிலமை. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னும் இவங்க நான் தான் சூப்பர் ஸ்டாரு, நான் தான் இது அப்படின்னு கத்திக்கிட்டு அழுகிறது வந்து நல்லா, இது இவங்களாம் போட்டுக்கிட்டது தானே. பைரவி படத்தில், பைரவி தான் முதல்ல அவர் கதாநாயகனாக நடிக்கிற படம், முதல் படத்தில் எவனாவது தனக்கு தானே சூப்பர் ஸ்டார்னு போட்டுக்குவானா? அப்படி போட்டுக்கிட்டது தானே. இது வந்து ஒரு அவர் டைட்டிலில் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு, அது வந்து ஒரு ஸ்டேட்டஸாக அவர் வந்து அதுலேருந்து கீழே போயிட்டார். இதே ரஜினி தான் சாமி படவிழாவில் வந்து விக்ரம் படம் ஒன்றா விக்ரம் சூப்பர் ஸ்டாரு, விஜய் படம் ஒன்றா விஜய் சூப்பர் ஸ்டாரு, யார் படங்கள் ஓடுதோ அவங்க தான் சூப்பர் ஸ்டாரு, யார் அதிக கலெக்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்க தான் தொடர்ச்சியாக கொடுக்குறவங்க. கன்சிஸ்டண்ட்டாக 10 படம் வருதுன்னா 8 படம் கன்சிஸ்டண்ட்டாக வசூல் சாதனை படைக்கிறவங்க தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே மாற்றி பேசுகிறாரு, காகம் பருந்து. வேட்டையாடு விளையாடு படத்தில் வந்து ஒரு டயலாக் வரும், பெண்களுக்கு எதிராக வயலன்ஸ் நடந்தால் நானே என்னை ஆஜராக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோதிகா வந்து அவருடைய கணவர் வந்து இது பண்ணுறப்ப கமல் சார் உள்ளே பூந்து அந்த டயலாக் பேசுவார். அது ரியலாகவே நடந்திருக்கு. யூத் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு பெண்களுக்கு எதிராக
அதாவது டிஸ்கிரிமினேஷன் வயலன்ஸ் அதுக்கு எதிராக வந்து ஒரு ரெட் கார்டு கேம்பெயின் ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ கமல்ஹாசன் அவர்கள், மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் அந்த கேம்பெயினில் தன்னை இணைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த ரெட் கார்டு கொடுத்து பெண்களுக்கு எதிரான வன்முறையையும் பெண்களை வந்து ஒடுக்குவதையும் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் கார்டு கேம்பெயினில் அவர் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து அந்த யூத் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவங்க வந்து தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல முயற்சிக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்காரு. இப்போ நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதெல்லாம், 24 எலெக்ஷன் வருது, மக்கள் நீதி மய்யத்தின் குரல் பார்லிமெண்டில் ஒலிக்க வேண்டும். ஏன் ஒலிக்க வேணும்னா, இந்த மாதிரி குரல் இல்லை. மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்கு எங்களுடைய ஜிஎஸ் நான் அனுப்பிச்சு வச்சேன். நான் போறதுக்காக முன்னேற்பாடுக்கு அவர் அனுப்பிச்சு வச்சேன், அவரையே உள்ள விட முடியல, விட மாட்டேன்ட்டாங்க. பூந்து, ஏன்னா மணிப்பூரும் என்னுடைய நாடுதான். என்ன வந்து நீ வந்து திராவிட ராவணன், அதனால் உனக்கு வடக்கு நாடு புரியாதுன்னு சொன்னா ஏத்துக்கொள்ளவே மாட்டேன் நான்.